வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் ஆடி ஆஃபர் அப்படின்னு, ஒரு அட்வான்ஸ் ஆஃபர் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் ப்ரைஸாக தான் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போது நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குது, இந்த வாரத்தில் என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரேண்டமாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத முத இந்த சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ளே கார் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ஒரு பிளாட்ஃபார்ம் அமையும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா. இந்த வண்டி பார்த்திங்கன்னா போன வாரம் தான் வந்துச்சு. ஸோ போன வீடியோலேயே நம்ம போட்டிருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் எடுத்து நிப்பாட்டினதில் சேர்ந்துருந்துருக்கும். இந்த வண்டி தனியாக நம்ம இன்டீரியர் அவுட்லுக் நம்ம காமிக்கல. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். இந்த வண்டியில் அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி எல்லாம் வந்துடுது. வண்டியில் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஆடியோ டென்டோ எதுவும் இல்லை. இப்போ மைனராக ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுது, லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியஸ்டா எப்போவுமே வந்து ஒரு நல்ல லக்ஸுரி கேட்டகரி வண்டி. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, ஆடியோ சிஸ்டம் இருக்குது. 2007 டீசல் வேரியன்ட் வண்டி, பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக 20 வரும், 20க்கு மேலேயே வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைலேஜ் டிபெண்ட் பண்ணுறவங்க இந்த வண்டியை நீங்கள் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நல்ல ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம அடுத்த வண்டி பார்க்கலாம். ஹுண்டாய் i10 2009 மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நாங்கள் சொல்கிறது இல்லை. எப்படியும் ஒரு 2.5 லட்சரூபா, ஒரு 2.5 லட்சரூபா வரைக்கும் போகிற வண்டி. ஸோ நம்மக்கிட்ட இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1.5 லட்ச ரூபா தான். பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. லெதர் சீட் போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா டயர் பாயிண்ட்டில் உங்களுக்கு 80-90% இருக்குது. உள்ளே ஒரு ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ நேரில் வாங்க, பேசி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்துட்டுருக்கிறது செவலட் க்ரூஸ். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2010 மாடல். ஓனர் 4 வந்துடுறாங்க. டீசல் வேரியன்ட் வண்டி, நல்ல மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீலு. ஸோ டோட்டல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி இது. இந்த வண்டியை பொறுத்தளவு மார்க்கெட்டில் நம்ம சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு வண்டி எடுக்கிறதா இருந்தால் ஒரு 10 வண்டி இது பண்ணி தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வண்டி மார்க்கெட்டில் என்ன வேல்யூ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நம்மக்கிட்ட என்ன ப்ரைஸுன்றதை கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2,45,000 வருது. ஸோ பார்த்திங்கன்னா டீசல் வேரியன்ட் வண்டி, ஃபுல் ஆப்ஷன் வண்டி. நேரில் வாங்க, ரீசனபிளாக பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஃபியட் லினியா. ஸோ 2010 மாடல். இது ஒரு செடான் டைப் வண்டி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது, லெதர் சீட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாமே வந்துடுது. டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் கண்டிஷனில் இருக்குது, ஒரு 60-70% வரும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,75,000 வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது டொயோட்டா கொரோலா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2005 மாடல், பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாம் வந்துடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி லெதர் சீட்ஸ் வந்துடுது, அலாய் வீல் வந்துடுது இதில். அது இல்லாமல் 2 ஏர்பேக் வேறு வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,49,000 ஒரு ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தோம். ஸோ அதே நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஆடி ஆஃபர் மாதிரி ஒன்று போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ 1,49,000 1,45,000 ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம். டாடா மான்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கு 2010 மாடல் பெட்ரோல் வண்டி. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்டு, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இதில் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக வந்து 1,49,000 நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ 1,45,000 கொடுத்துடலாம். டாடா இண்டிகோ 2006 மாடல், 26 வரைக்கும் எஃப்சி இருக்குது. லோக்கல் நம்பர் பார்த்திங்கன்னா திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன். லெதர் சீட்ஸ் இருக்குது, நார்மல் விண்டோ, பவர் ஸ்டேரிங் வந்துடும், பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 1,50,000 கொடுத்துடலாம். ஃபோர்டு ஃபிகோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2010 மாடல், டீசல் வேரியன்ட் வண்டி. மைலேஜ் எதிர்பார்க்குறவங்களுக்கு டீசல் வண்டினா பார்த்திங்கன்னா டீசலில் ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டின்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலி யூஸுக்கு சூப்பரான வண்டி, நல்ல ஹெச்பேக் வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,45,000 ஒரு ஆஃபர் ப்ரைஸுக்கு கொடுத்துடலாம். மகேந்திரா ரெனால்டு லோகன். ஸோ 2007 மாடல், பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா டீசல் வண்டி தான். இதுவும் வந்து மைலேஜ் நல்லா கொடுக்குற வண்டி, டயர் பாயிண்ட்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. வாங்க, நேரில் வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஒரு நல்ல ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு 1,45,000 கொடுத்துடலாம். ஹுண்டாய் எலண்ட்ரா டீசல் வண்டி, ஒரு நல்ல மைலேஜ் வண்டி. இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் தான். பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸு, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, 2 ஏர்பேக் வந்துடுது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீட் கவர்ஸ்லாம் நல்ல ஒரிஜினாலிட்டி இருக்குது. லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பார்த்திங்கன்னா ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல் எல்லாம் டோட்டல் ஃபுல் ஆப்ஷன் வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 வருது. வாங்க, ஆஃபர் ப்ரைஸாக வந்து 1,09,000 இந்த வண்டியை கொடுத்துடலாம். செவர்லட் பீட் 2012 மாடல், டீசல் வேரியன்ட் வண்டி. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் வண்டி நம்மள்ட்ட எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து நிப்பாட்டி ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2012, 1,65,000 வருது. ஒரு ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 1,59,000 கொடுக்கலாம்.
ரெண்டு அசன்ட் இருக்குது. அசன்ட் ஏற்கனவே ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அவங்க வந்து நேரில் வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே நம்ம வீடியோ போடுறப்ப எல்லாமே வண்டி இன்டீரியர் அவுட்லுக்கு நம்ம காமிக்க முடியாது. செப்பரேட்டாக நம்ம வந்து பெட்ரோல் வண்டி தனியாக இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஏதாவது கிடச்சிச்சின்னா நம்ம வந்து பெட்ரோல் வண்டி தனியாக, டீசல் வண்டி தனியாக, இல்லை ரெண்டு வண்டியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மாடல் ஒரே மாதிரி பிராண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படி வேணால் வீடியோ போடலாம். ஸோ இந்த ரெண்டு வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்டிகுலர் நீங்கள் எந்த வண்டி வேணுமோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வண்டியை தனியாக வீடியோ எடுத்து அதுக்குன்னு தனியாக வந்து செப்பரேட்டாக அந்த ஒரு ஃபிகோ வேணும் அப்படின்னா ஃபிகோ மட்டும், இப்போ அதே மாதிரி இந்த அசன்ட் வேணும் அப்படின்னா இந்த அசன்ட்டை மட்டுமே பர்டிகுலராக ஒரு வீடியோ எடுத்து நம்ம செப்பரேட்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மள்ட்ட இந்த ரெண்டு அக்சன்ட் இருக்குது, ஒன்று 2006, ஒன்று 2008. ரெண்டுமே பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது, ரெண்டுமே பெட்ரோல் வண்டி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 1,09,000 ரூபாய்க்கு அந்த இந்த வண்டி கொடுத்துடலாம், 2006 மாடலில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1:30 ஏற்கனவே கோட் பண்ணியிருந்தோம், 1:19 ஒரு ஆஃபர் ப்ரைஸாக நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த சேனலில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.